அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று உங்களுக்காக மூக்கில் இருக்கும் அசிங்கமான விண்புள்ளிகளை போக்க வேண்டுமா? அப்ப இத ட்ரை பண்ணுங்க. கரும்புள்ளிகளை போன்றே விண்புள்ளிகளும் மூக்கு, கன்னம் மற்றும் தாடை போன்ற பகுதிகளில் வருகிறது. இப்பிரச்சனையால் எண்ணெய் பசை சருமத்தினர்தான் அதிகம் அவஸ்தைப்படுவார்கள். மேலும் இந்த விண்புள்ளி பிரச்சனையானது ஹார்மோன்கள் மற்றும் மரபணுக்களாலும் வரக்கூடும். விண்புள்ளிகளானது சருமத்துளைகளில் அழுக்குகள், இறந்த செல்கள் அல்லது அதிகப்படியான எண்ணெய் சுரப்பால் அடைப்பு ஏற்படுவதால் வருகிறது. விண்புள்ளிகளை நீக்குவது என்பது சற்று கடினமான காரியம்தான். இந்த வீடியோவில் அந்த அசிங்கமான விண்புள்ளிகளை போக்குவதற்கான சில எளிய இயற்கை வழிகளை பற்றி காணலாம். பேக்கிங் சோடா. பேக்கிங் சோடாவை நீர் கொண்டு பேஸ்ட் செய்து விண்புள்ளிகள் உள்ள இடத்தில் தடவி சிறிது நேரம் ஸ்கிராப் செய்த பின் கழுவிக்கொள்ளுங்கள். இப்படி வாரத்திற்கு 2 முறை செய்து வர நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக இச்செயலை செய்த பின் தவறாமல் டோனரை பயன்படுத்துங்கள். ஆவி பிடிப்பது. ஆவி பிடித்தால் சருமத்தில் உள்ள அழுக்குகள் மற்றும் இறந்த செல்கள் வெளியேற்றப்பட்டு சருமம் பளிச்சென்று பொலிவோடு இருக்கும். அதற்கு ஆவி பிடித்த பின் சுத்தமான துணியால் சருமத்தை நன்கு துடைத்தெடுத்துக் கொள்ளுங்கள். சர்க்கரை. சர்க்கரையை எலுமிச்சை சாற்றுடன் சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவிக்கொள்ளுங்கள். இதனால் சருமத்தில் உள்ள வெண்புள்ளிகள், கரும்புள்ளிகள் போன்றவை முழுமையாக வெளியேறும். ஓட்ஸ். ஓட்ஸை பொடி செய்து தயிர் சேர்த்து மூக்கு, கன்னம் மற்றும் தாடை பகுதிகளில் தடவி மென்மையாக ஸ்க்ரப் செய்து கழுவிக்கொள்ளுங்கள். இதனால் சருமத்தில் உள்ள வெண்புள்ளிகள் நீங்குவதோடு சருமமும் வறட்சி அடையாமல் மென்மையாக இருக்கும். ஆப்பிள் சீடர் வினிகர். ஆப்பிள் சீடர் வினிகரை வெதுவெதுப்பான நீருடன் சரி சம அளவில் கலந்து முகத்தில் தடவி 10 நிமிடம் கழித்து நீரில் நனைத்த பஞ்சுருண்டையால் துடைத்தெடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் வெண்புள்ளிகள் மறைந்துவிடும். பட்டை. பட்டை பொடியுடன் தேன் சேர்த்து கலந்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து கழுவிக்கொள்ளுங்கள். இதனால் அதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வெண்புள்ளிகளை மட்டுமன்றி முகப்பருக்களையும் போக்கும். கடலை மாவு. கடலை மாவை பால் சேர்த்து பேஸ்ட் செய்து முகத்தில் தடவி 20 நிமிடம் நன்கு காய வைத்து குளிர்ந்த நீரில் தேய்த்து கழுவிக்கொள்ளுங்கள். இதனால் சருமத்தில் உள்ள இறந்த செல்கள் முழுமையாக நீங்குவதோடு வெண்புள்ளிகளும் உருவாகாமல் இருக்கும். மேலும் இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.